ஹாய் காய்ஸ், நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட்ஸில், தேனீஸ்வரம் ஆமாம் அவர் ஏன் வீடியோ போடாமல் இப்போ எப்படின்னா உங்கள் வீடியோ வந்து போடுவார், அவர் என்னோடய வீடியோ தான் போடுவார், பதில் போய் அவர்கிட்டே கேளுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்டென்ட் தான் சரிங்களா. நான் இன்டர்வியூ கொடுத்தது கூட சைலா இன்டர்வியூ கூட பேமெண்ட் கொடுத்து என்னை பேச சொன்னாங்க, பேசினேன்ப்பா 20,000 ரூபா கொடுத்தாங்க, பேசினேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேனீஸ்வரன் அசிங்கப்படுத்தணும் அப்புறம் மட்டும் தான் டார்கெட் சொன்னாங்க. நிறைய பேர் தேனீஸ்வரம் கூட என்ன வீடியோ பண்ணக்கூடாது அப்படி இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் அப்புறமா தேனீஸ்வரன் வீடியோ பண்ணால் அவங்க வீடியோ சொன்னேன். ஆக்சுவலி இப்போ அதெல்லாமே போயிடுச்சு. இதுமாரி தேனீஸ்வரன் நானும் பேசுனா உங்களுக்கு என்ன, பேசலைன்னா உங்களுக்கு என்ன, நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு என்ன, இந்த வீடியோ போடலைன்னா உங்களுக்கு என்ன. ஆக்சுவலி அவனை அசிங்கப்படுத்தணும் தான், அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எங்கிருந்தாலும் வாழ்க்கை. இப்போ நான் அவரை பற்றி அவன் கூட சொல்கிறேன், அவரை பற்றி நான் பேசுறது கூட கிடையாது. இதெல்லாம் சில சதியின் காரணமாக இப்படி ஆயிடுச்சு. ஸோ அவர் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவர் என் வீடியோ தான் போடுவார், அப்புறம் யார் வீடியோத்துக்கு போடுவார் சொல்லுங்கள். நான் வச்சுருக்கல அவர் வீடியோவை, அதனால் அவர் என் வீடியோ தான் போட தான் செய்வார். நான் ப்ரிவேட் போடணும்ல சரிங்களா. அது மட்டும் இல்லை, இடையில இப்போ நாங்கள் ரீசெண்டாக வீடியோ வேறு எடுத்துருக்கோம் வேறு ஆக்சுவலி. ஸோ அந்த வீடியோவும் அவர் இன்னும் போஸ்ட் பண்ணாமல் தான் வச்சுருக்காரு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டி போட்டுன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பார், எங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்து நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பார். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். பாய். அவருக்கும் எனக்கு வந்து சம்மந்தில் போய் கமாண்டில் வண்ட வண்டையாக திட்டாதீங்க, திவ்யாக்காவை ஏமாத்திட்ட, திவ்யாக்காவை ஏமாத்திட்டேன்னு சரியா. பாவம், அவரை வாழ விடுங்க, நிம்மதியாக எங்களை வாழ விடுங்க, சென்னையும் வாழ விடுங்க, அவரையும் வாழ விடுங்க. சும்மா இப்போ பார்த்தாலும் பொழுது விடுங்கன்னா தேனி ஈஸ்வரன் அப்படி இப்படி அங்கே வீடியோ எடுக்க போகிறான், அவள் கூட எடுக்க போகிறான், அவரே அவள் எங்கே போய் வீடியோ எடுத்தால் எனக்கு என்னங்க வந்துச்சு, எனக்கு எதுவுமே வராது சரியா. அவர் எடுக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, அப்புறம் வீடியோ கொடுத்துருக்காரு. நான் ஏன் மற்றவங்க பேச்சு கேட்டு நான் போய் அவர்கிட்ட சண்டை போடணும் திட்டணும் எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு சண்டை. இந்த மேட்ரு விஷயம் தமிழ் மாதிரி இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் தான். ட்ரெண்டிங் டவுன் ஆனிச்சு, திடீர்னு ட்ரெண்டிங் ஏற்றணும், இன்டர்வியூ கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டோம்.